இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. டுடேஸ் பைபிள் வேர்ஸ், கால் டு மீ அண்ட் ஐ வில் ஆன்சர் யூ and show you great and mighty things which you do not know. Jeremiah chapter 33 verse 3. தமஸ்குவுக்கு சென்று கொண்டிருந்த பவுலுக்கு தரிசனமானார் இயேசு. அப்போது பவுலுக்கு கண் பார்வை போய்விட்டது. அச்சமயத்தில் இயேசுவிடம் பவுல், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே சொல்லப்படும் என்றார். உடனே பவுல் அந்த பட்டணத்துக்குள் சென்றார். அங்கே அனனியா என்பவர் அவரிடம், உனக்கு மீண்டும் கண் பார்வை கிடைக்கும் என்றார். அப்படியே பவுலுக்கு பார்வை கிடைத்தது. பவுல் செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதும் அங்கு அவருக்கு சொல்லப்பட்டது. இன்னொரு சூழ்நிலையில் பவுலையும் அவர் நண்பர்களையும் தேவன் நடத்திய விதம் பற்றி அப்போஸ்தலர் 16:6-9 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. அவர்கள் ஆசியாவுக்கு செல்லாதபடி பரிசுத்த ஆவி தடை பண்ணினார். பித்தினியாவுக்கு செல்லாதபடிக்கும் தடை பண்ணினார். பின்னர் மகதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மகதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாக பவுல் தரிசனம் கண்டார். அதன்பின் மகதோனியா சென்றார்கள். இவர்கள்தான் ஐரோப்பாவுக்கு சென்ற முதல் கிறிஸ்தவ ஊழியர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் நம் ஒவ்வொருவரையும் இதை போல வழிநடத்தி செல்ல அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இது போன்ற வழி நடத்துதலை பெற நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அவ்வாறு செய்யும் போது தேவன் நமக்கு உத்தரவு கொடுத்து நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பார். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.